மீண்டும் இந்த வாரம் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த சில வாரங்களாக வழி இதுவே அப்படிங்கிற எங்களோட ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்துன்னு வந்திருப்பீங்க. அதில் சொல்லப்பட்ட செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஏசாயா 30:21 இப்படியாக வாசிக்கிறோம், நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் சொல்கிற காரியங்கள் எல்லாமே வேத வசனத்தின் அடிப்படையிலானவைகள் தான். அந்த வசனங்கள் உங்களுக்கு இந்த ஏசாயாவில் சொன்னதைப் போல நீங்கள் நடக்க வேண்டிய உங்களுக்கு காண்பித்து வழி இதுவே என்று உங்களுக்கு ஆலோசனை கூறுகிற, வழி நடத்துகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய வாஞ்சை. வானவில் அது பார்க்கும்போது எல்லாருக்குமே மனசில் ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? பெரியவங்களானாலும் சரி சின்னவங்களானாலும் சரி வானவில் பார்க்கும்போதெல்லாம் எப்போவுமே ஒரு சந்தோஷம் வரும். நான் சின்னதாக இருக்கும்போது எனக்கு வானவில் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்தியாவில் அவ்வளோவா அது காணப்படாது, மெட்ராஸில் அவ்வளோவா அது பார்க்க முடியாது. என்றைக்காவது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஏன்னு சொன்னால் அது கலர்ஃபுல்லாக இருக்குன்றது மட்டும் இல்லை, அது அந்த வண்ணமயமாக அழகாக இருக்கிறது மட்டும் இல்லை, அது மெயினாக எனக்கு வந்து ரொம்ப ஏன் எனக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயம்னா அது தேவனுடைய ஒரு அடையாளம் இல்லையா? தேவன் வைத்த வானத்தில் வைத்த ஒரு அடையாளம். இன்றைக்கு நாம் இந்த வழி இது என்ன நிகழ்ச்சியில் அடையாளங்கள் என்ற தலைப்பில் சில காரியங்களை குறித்து வேதத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். அடையாளம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது ஒருத்தருடைய அடையாளம், ஒருத்தரை நம்ம அடையாளம் குறிக்கணுன்னா இவங்க இப்படிப்பட்டவங்க, இந்த வேலை செய்கிறவங்க, இல்லை இந்த பேரோட இப்படி சொல்லுவோம் இல்லையா? இன்னொரு அர்த்தமும் இருக்குது அடையாளம்ன்றதுக்கு இங்கிலீஷில். இன்னொரு வார்த்தை வந்து சயின்ஸ், அதாவது அடையாளங்கள், அறிகுறிகள், சின்னங்கள் இப்படிலாம் கூட சொல்லலாம். அந்த அர்த்தத்தில் தான் இன்றைக்கு நாம் தேவன் வைத்த சில அடையாளங்கள் அல்லது தேவன் கொடுத்த சில அடையாளங்கள் வேதத்தில் இருக்கிற சில காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். முதன்முதலாக பார்க்குற அடையாளம் ஆதியாகமம் 9:10 இருக்குது. அதுதான் நான் சொன்னேன் வானவில் அப்படின்னு சொல்லி. முதல் அடையாளமே வானவில். அந்த வானவில் எந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் அங்கே வைத்தார் என்று சொல்லி ஒருவேளை நம்ம சிலருக்கு தெரிஞ்சிருக்கோம். நோவாவின் காலத்தில் நமக்கு தெரியும் ஆண்டவர் ஜலப்பிரளயத்தின் மூலமாக பூமியை அழித்தார் இல்லையா? அதாவது அவர் உருவாக்கின ஜனங்கள் மிகவும் தங்களை கெடுத்துக்கொண்டு ரொம்ப மோசமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதுனால அவர் என்ன பண்ணார், கோபம் கொண்டு அவங்களை ஜலப்பிரளயத்தினால் அழித்தார். நோவா எவ்வளவோ அவங்களையெல்லாம் சொல்லி பார்த்தார், ஆனால் அவங்க அதெல்லாம் கேட்கல. ஸோ நோவாவும் அவர் குடும்பத்தினர் மட்டும்தான் பிழைத்தாங்க, இது நமக்கு தெரியும். ஆனால் அப்படி அவர்களை அழிப்பது தேவனுக்கு ஒரு சுலபமான ஒரு முடிவாக இருக்கவே இல்லை. ஆண்டவர் வந்து நம்மை நேசிக்கிறவர், நம்மை அழிக்கணும்னு அவர் நினைக்க மாட்டார் இல்லையா? ஆனாலும் அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறபடினால நம்முடைய செயல்களுக்கான என்ன சொல் விளைவு நமக்கு கண்டிப்பாக வந்ததுன்னு ஆகணும். ஆகையினால அவர்களை அழிக்க முடிவு செய்தார். ஆனாலும் அதற்கு முந்தின சில காரியங்களை நாம் அறிந்து கொள்வது தேவனுடைய கேரக்டர் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யும். நோவாவினுடைய தாத்தா பேர் வந்து மெத்தூசலா. நம்ம ஒருவேளை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், மெத்தூசலா தான் வேதத்தில் வந்து பார்க்கும்போது அதிக நாட்கள் அதிக வருஷங்கள் வாழ்ந்த ஒரு மனுஷன், 969 வருஷங்கள் வாழ்ந்த ஒரு மனுஷன். ஹீ இஸ் த மேன் ஹூ இஸ் கிரெடிட்டட் வித் ஹேவிங் லிவ்ட் தி லாங்கஸ்ட். அந்த மெத்தூசலாவுடைய தகப்பன் ஏனோக்கு. ஈனோக்கு நமக்கு தெரியும், அவர் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கையிலே காணப்படாமல் போனார். அப்போ தேவனோடு கூட ஒரு நெருங்கின உறவு உள்ள ஏனோக்குக்கு ஆண்டவர் ஒருவேளை இந்த ஜலப்பிரளயத்தினால் அழிக்க போகிறத முதலே சொல்லியிருக்க வேண்டும். ஏனென்றால் ஏனோக்கு தன்னுடைய மகனுக்கு மெத்தூசலா என்று பேர் வச்சார். மெத்தூசலானா என்ன அர்த்தம்னா இவன் மறிக்கும்போது முடிவு வரும், அதாவது வென் ஹீ டைஸ் ஜட்மெண்ட் ஷெல் கம். ஸோ ஆண்டவர் சொல்லியிருக்கணும் மெத்தூசலா மறிக்கும்போது முடிவு வரும், அதாவது அழிவு வரும் என்று சொல்லி. ஆனால் அந்த மெத்தூசலா அது ஏன் அத்தனை வருஷம் வாழ்ந்தாருன்னு நான் நினைக்கிறேன்னா ஆண்டவர் வந்து ஆண்டவர் தெரியும், ஏன்னா அவருடைய தீர்க்க தரிசனத்தின்படியே அவர் சொன்ன வார்த்தையின்படியே இவன் மறிக்கும்போது முடிவு வரும், அந்த முடிவு வந்துடக்கூடாது, இன்னும் ஜனங்கள் திருந்துவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அநேக வருஷங்கள் மெத்தூசலாவை உயிரோடு வச்சிருக்காரு. ஆனாலும் ஜனங்கள் மனம் திரும்பாத போது, அது ஒரு கட்டத்தில் மெத்தூசலாக்கு 969 வருஷங்கள் வயசு ஆகும்போது ஆண்டவர் அவனுடைய ஜீவன் அவனை விட்டு போன பிறகு அழிவு வந்துன்னு சொல்லி பார்க்குறோம். எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா தேவன் எவ்வளோ ஒரு அன்பு நிறைந்த ஒரு ஆண்டவர் இல்லையா? நம்மை அழிப்பதற்காக அல்ல, நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு காத்திருக்கிற ஒரு ஆண்டவர். மட்டுமல்ல, அப்படியே அந்த ஜலப்பிரளயத்தினால் அழித்த பின்பும் கூட
அவர் மனஸ்தாபப்பட்டு சொல்கிறார், நான் இந்த வில்லை வான என்னுடைய வில்லை வானத்தில் மேல் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் நம்ம ஆதியாகமம் 9 பார்க்குறோம். அந்த வில் எதற்கு அடையாளமாக இருந்தது என்று பார்க்கும்போது, தேவன் மனுஷனோடு பண்ணின உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்குது. அதாவது இனி நான் ஜலப்பிரளயத்தினால் பூமியை அழிப்பதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மனுஷனோடு பூமியோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையின் அடையாளம்தான் அந்த வானவில். அது மட்டுமில்லை, மனிதனுடைய குற்றங்களுக்கு பாவங்களுக்கு மனுஷனை அழித்தார். ஆனால் அது ஒரு முறை அழித்த பிறகு தேவன் மனஸ்தாபப்பட்டேன்னு சொல்லிட்டாருன்னா, இனிமே மனுஷனுடைய பாவத்துக்கான நிவாரணமும் தன்னிடமிருந்தே வர வேண்டும் சொல்லி தான் அந்த வான வில்லை, அந்த வில்லை தன்னை நோக்கி வைத்து கொண்டார். வில்லுடைய நம்ம இதை ஷேப்பை பார்க்கும்போது அது தேவனை நோக்கி இருப்பதாக இருக்குது. அதனால தான் அது கூட ஒரு அடையாளம், அதாவது இயேசுவை அவர் அனுப்பப் போகிறார். பாவ நிவாரணம் தேவனிடத்திலிருந்தே வரப்போகுது என்பதற்கான ஒரு அடையாளம். மொத்தத்தில் வானவில் தேவனுடைய அன்பின் ஒரு அடையாளம் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இரண்டாவதாக யாத்திராகமும் 3:12 இப்படியாக வாசிக்கிறோம். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். இது எப்போ நடக்குதுன்னா, மோசே முட்செடி எரிகிறதை பார்க்கும்போது தேவன் அவனோடு பேசி இந்த வார்த்தைகளை சொல்கிறார் இல்லையா. தேவன் என்ன சொல்கிறார், எகிப்தில் தன்னுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் கூக்குரலிட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்த்து அவர்களுடைய குரலை கேட்டு தேவன் அவர்களை ரட்சிப்பதற்காக நான் இறங்கினேன்னு அவரே சொல்கிறார். அப்போது அவர் மோசேயை கூப்பிட்டு, உன்னை தான் அனுப்ப போகிறேன், நீ தான் அவங்கள வெளியில் கொண்டு வரணும், எகிப்திலிருந்து அவர்களை வெளியே அழைத்து வர வேண்டும் என்று சொல்லும் மோசையை கூப்பிடும்போது மோசையை சொல்கிறார், நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அதுக்கு மோசையை கேட்குறார், நீங்கள் என்னை அனுப்புனீங்கன்றதுக்கு நான் என்ன அடையாளம் இருக்குது எங்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் திரும்பி வந்து இதே மலையில், எந்த மலையில் தேவன் மோசையோடு பேசினாரோ அதே மலையில் நீங்கள் வந்து எனக்கு ஆராதனை செய்வீர்கள், இதுதான் அடையாளம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ மோசே போய் பாகனிடத்தில் பேசும்போது அவனுடைய கோலை கீழே போடும்போது அது பாம்பாக மாறினது, அது கூட நமக்கு தெரியும். மட்டுமல்ல 10 வாதைகள் இல்லையா, கடைசி வாதை வந்து எல்லா ராஜா தொடங்கி அடிமை பெண் வரை மிருகஜீவன்கள் எல்லாவற்றுடைய முதல் பேரான குழந்தை வந்து செத்து போனது நமக்கு தெரியும். இப்படியாக 10 வாதைகள் மூலமாக, அது கூட அந்த 10 வாதைகளும் கூட தேவனுடைய ஒரு அடையாளம். மட்டுமல்ல அவங்களை வெளியில் கொண்டு வரும்போது கூட அநேக அடையாளங்கள் இல்லையா, சிவந்த சமுத்திரம் திறந்து கொண்டது, மன்னா வந்து வருஷித்தது வானத்திலிருந்து, மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பமும் அவங்களோடு கூட போனது, கசந்த மாறா மதுரமானது, இப்படியாக அநேக அடையாளங்கள். ஆனால் இவைகள் எல்லாமே எதற்காக, எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து அவருடைய ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்காக. இதற்கு முன்பாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, யோசேப்பின் காலத்தில் யாக்கோபு யோசேப்பு உயிராடு இருக்கிறான் தெரிஞ்ச உடனே யோசேப்பு அவங்க தன் தகப்பனை என்னோட வந்து இரு எகிப்தில் வந்து இருன்னு சொல்லும்போது யாக்கோபு தேவனா யாக்கோபு கிட்ட சொல்ல, நீ அவனோட போகிறதுக்கு நீ தயங்காத, நீ போ, நான் உன்னை திரும்பவும் இங்கே கொண்டு வருவேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். அந்த வாக்கை தேவன் நினைவு கூர்ந்து அந்த வாக்குக்கு உண்மை உள்ளவராக மீண்டுமாக தன் ஜனங்களை 400 அடிமைத்தனத்துக்கு பிறகு எகிப்திலிருந்து இஸ்ரேலுக்கு கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிற காரியத்தின் அடையாளங்களை தான் நாம் யாத்திராகமத்தில் பார்க்குறோம். முதலாவதாக அதில் அடையாளம் முச்செடி, மட்டுமல்ல இந்த மலையில் நீங்கள் எனக்கு ஆராதனை செய்வீர்கள் என்று சொல்கிறார். இது தேவனுடைய உண்மையின், அவருடைய வாக்கு மாறா தன்மையின் அடையாளம். மட்டுமல்ல தேவன் எவ்வளவாக தன்னுடைய பிள்ளைகளின் மீது தன்னுடைய ஜனத்தின் மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதற்கும் ஒரு அடையாளம் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல தேவன் இந்த பழைய ஏற்பாட்டில் நடந்த காரியங்கள் எல்லாமே புதிய ஏற்பாட்டில் நடக்கிற காரியங்களுக்கு ஒரு நிழலாட்டமான விஷயங்கள் இல்லையா. தி ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஹேப்பனிங்ஸ் ஆர் த ஷேடோ ஆஃப் தி திங்ஸ் டு கம் இன் தி நியூ டெஸ்டமெண்ட். ஆண்டவர் இயேசுவை அனுப்பி மக்களை ரட்சிப்பதற்கு ரட்சகராக அவரை அனுப்பப் போகிறார் என்பது அவருடைய திட்டம். அதற்கான ஒரு முன்னோடியாக இந்த எகிப்திலிருந்து தன்னுடைய மக்களை வரவழைத்தது. ஸோ ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டம், அவருடைய மீட்பின் திட்டத்துக்கான ஒரு முன்னோடி என்ற ஒரு அடையாளம் கூட இந்த எகிப்திலிருந்து வரவழைத்ததற்கு ஒரு அடையாளம் என்று கூட சொல்லலாம். மூன்றாவதாக 1 Kings 13:3 1 Kings 13:3 இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். சாலமோன் காலத்தில் நமக்கு தெரியும், தாவீதின் மகன் சாலமோன் ஆலயத்தை கட்டினான். ஆனால்
அவன் வந்து தேவனை விட்டு விலகி மற்ற தேவர்களை பின்பற்றி தேவனை விட்டு போனது நமக்கு தெரியும். தேவன் அவனை எச்சரிக்கை பண்ணி கூட அவன் அதை கேட்கலை. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தாவீதுக்காக ஒரே ஒரு கோத்திரத்தை மட்டும் நான் யூதாவில் வச்சு மிச்ச 10 கோத்திரங்களையும் இஸ்ரவேல் கோத்திரங்களையும் வேறு ஒருத்தர் இடத்துல கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது சாலமோனுடைய மகனாகிய ரெகோபயாம் யூதாவில் ராஜாவாக இருக்கான், எருசலேமில் ராஜாவாக இருக்கான். மற்ற 10 கோத்திரங்களுக்கும் மற்ற இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக தேவன் எரோபயாம் அப்படிங்கிற ஒருவனை தேர்ந்தெடுக்கிறார். எரோபயாம் இஸ்ரவேல் தேசத்தில் 10 கோத்திரங்களுக்கு ராஜாவாகவும் சாலமோனின் மகனாகிய ரெகோபயாம் யூதாவில் எருசலேமில் யூதாவுக்கு ஒரு கோத்திரத்துக்கு ராஜாவாகவும் இருக்கான். அப்போ எரோபயாம் அவன் வந்து ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்தவனாம் கிடையாது. தேவன் அவனை தெரிந்து கொண்டார் ராஜாவாக இருப்பதற்கு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், ராஜாவான பிறகு அவனுக்கு பயம் வந்துடுது. தன்னுடைய ராஜ்யத்தை தக்க வச்சுக்கணும், தன்னுடைய ராஜ்ய பாரத்தை தக்க வச்சுக்கணும். அவன் என்ன நினைக்கிறான், இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு எருசலேமில் தானே ஆலயம் இருக்குது, அவங்க ஆலயத்துக்கு போகும்போது ஒருவேளை அவர்கள் தாவீதின் பேரனாகிய சாலமோனின் குமாரனாகிய ரெகோபயாம் பக்கம் சாஞ்சிருவாங்க. ஒருவேளை இவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் அவன்கிட்டே போய் நீ எங்கள் ராஜாவாருன்னு சொல்லி அவன் பின்னாடி போயிடலாமேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், அதுக்கு பயந்து ரெண்டு கண்ணுக்குட்டியை அவன் ஸ்தாபித்து ரெண்டு விக்கிரக கோவில்களை ஸ்தாபித்து இஸ்ரவேல் தேசத்தில் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகள் தான், இவைகளை வணங்குகள்னு சொல்லி ஜனங்களை எருசலேமுக்கு போவதிலிருந்து அவர்களை மனசு அவங்களை இப்படி இந்த பக்கமாக திருப்பி விடுகிறத பார்க்குறோம். அப்போது என்ன செய்கிறான், அவன் ஜனங்களை தவறான வழியில் வழி நடத்துகிறது, தங்களுடைய தேவனிடத்திலிருந்து விலகி போகும்படியாக அவர்களை வழி நடத்துகிறத பார்க்கணும். ஆகையினால் தேவன் கோபம் வந்து அவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அவன் சொல்கிறான் இந்த வார்த்தைகளை, இந்த பலிபீடம் வெடித்து இந்த சாம்பல் கொட்டுண்டு போகும், இதுதான் அடையாளம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதே போல் நடக்குது. அதுக்கப்புறம் எரோபயாம் இடமிருந்து ராஜ்யபாரம் பறிப்போடு நம்ம பார்க்குறோம். எதுக்காக இது எதற்கு அடையாளம் என்று சொல்லும்போது தேவனுடைய கோபத்துக்கு அடையாளம், அதாவது நம்முடைய உண்மை இல்லாதனத்தின் மீது தேவனுக்கு வருகிற கோபம். When God's anger when we are unfaithful to him, when we go astray, அவரை விட்டு நம்மை ரட்சித்த ஜீவனுள்ள தேவனாகிய அவரை விட்டு சோரம் போகிற உண்மை இல்லாதனத்தின் மீது அவருக்கு வருகிற கோபத்தின் அடையாளமாக இந்த சம்பவத்தை நாம் சொல்லலாம். நான்காவதாக 2 Kings 20:8 2 Kings 20:8 எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3 நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்று கேட்டான். எசேக்கியான்றவன் ஒரு நல்ல ஒரு யூதாவின் ஒரு ராஜா. அவன் தேவனை பின்பற்றி நலமானதை செய்து கர்த்தருக்கு உகந்ததை செய்து வாழ்ந்த ஒரு ராஜா. ஏசாயா அவனுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அப்போ ஏசாயா ஒரு நாள் ராஜாகிட்ட போய் சொல்கிறான், எசேக்கியா ராஜா கிட்டே போய் சொல்கிறான், நீ பிழைக்க மாட்டே, அவனுக்கு ஏதோ ஒரு வியாதி இருந்தது, நீ பிழைக்க மாட்டே, அதனால் நீ உன் வீட்டு குடும்பத்து விஷயங்கள் ராஜ்யத்து விஷயங்கள் எல்லாம் நீ ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லும்போது எசேக்கியா ராஜா அழறான் ஆண்டவர்கிட்ட, நான் எப்படியெல்லாம் என்னெல்லாம் செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியும், கடவுளே என் மேலே எனக்கு இறங்கும்னு சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணுறான். செவுத்தை நோக்கி செவுத்து பக்கமாக திரும்பி அழுது ஜெபம் பண்ணுறான், விண்ணப்பம் பண்ணுறான் என்னை நினைத்தருளும்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் உடனே அவனுடைய ஜெபத்தை கேட்டு ஏசாயாவை திருப்பி அவன்கிட்ட அனுப்புகிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஏசாயாவின் மூலமாக உனக்கு நான் 15 உன்னுடைய ஆயுஸை கூட்டி கொடுக்குறேன், ஐ வில் கிவ் யூ 15 ஆஃப் லைஃப், ஐ வில் எக்ஸ்டெண்ட் யுவர் லைஃப் பை 15 அப்படின்னு சொல்லும்போது அப்போ எசேக்கியா கேட்குறான், அதற்கு என்ன அடையாளம். ஏசாயா சொல்கிறார், நீ வந்து உனக்கு நான் ஆயுஸை கூட்டி கொடுப்பேன், நீ வந்து ஆலயத்துக்கு வருவ அப்படின்னு சொல்லும்போது அதற்கு என்ன அடையாளம் என்று சொல்லி எசேக்கியா கேட்கும்போது தேவன் ஒரு அடையாளத்தை அவனுக்கு கட்டளையிடுகிறார். அந்த காலத்துலலாம் கடிகாரம் கிடையாது இல்லையா, வாட்ச்லாம் கிடையாது. ஸோ சன்டயல், அதாவது சூரிய பாகை, சூரியன் எப்படி நகருகிறதோ, அதாவது பூமி எப்படி நகருகிறதோ, நிழல் எப்படி படுகிறதோ, அதை வைத்து நேரத்தை கணக்கிடும் ஒரு எந்திரம், எந்திரம்னு சொல்கிறத விட ஒரு சன்டயல் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த அது என்ன ஆகும்னா அது எப்பவும் முன்னோக்கி தானே போகும் இல்லையா, சூரியன் நகர நகர அது முன்னோக்கி தான் போகும். ஆனால் தேவன் கொடுத்த அடையாளம் என்னென்னா அந்த பாகை பின்னோக்கி போகும், த சன் டயல் வில் கோ பேக்வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்குற ஒரு அடையாளம். அதே போல் அது அந்த சூரிய பாகை பின்னிட்டு போனதும் அவன் 15 வாழ்ந்ததையும் நம்ம பார்க்குறோம். அப்போது இது எதற்கு அடையாளம், தேவன் நம்முடைய விண்ணப்பங்களை
கேட்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளம். ஒருவேளை நாம் நினைக்கலாம், பல வேளைகள் நம்முடைய ஜபத்தை தேவன் உண்மையில் கேட்கிறாரா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணலாம். ஆனால் தேவன் நம்முடைய ஜபங்களை கேட்கிறார். ஒருவேளை நாம் நினைக்கிற மாதிரியான பதிலை கொடுக்காமல் இருக்கலாம், அல்லது நாம் நினைக்கும் போது நாம் எதிர்பார்க்கும் போது கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் ஜபத்தை கேட்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவன். அதற்கு ஒரு அடையாளமாக ஜபங்களை கேட்கிற தேவன். சங்கீதத்தில் கூட பார்க்குறோம், ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். ஜபத்தை, எசேக்கியாவின் ஜபத்தை கேட்ட தேவன் நம்முடைய ஜபத்தையும் கேட்பார். அதற்கு ஒரு அடையாளமாக சூரிய பாகை பின்னிட்டு திரும்பினது என்று சொல்லி பார்க்குறோம். தேவன் விண்ணப்பத்தை கேட்கிறவர் என்பதற்கான ஒரு அடையாளம். இதுவரையில் நாம் கேட்ட எல்லா அடையாளங்களுமே பழைய ஏற்பாட்டில் இருந்து நான் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கிற முதல் அடையாளம் என்ன என்று பார்க்கும்போது, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். இது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம் தான். லூக்காவில் இருக்கு இந்த வசனம். அதாவது இந்த மேய்ப்பர்களுக்கு ஏஞ்சல்ஸ் தோன்றி, தேவதூதர்கள் தோன்றி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இரட்சகர் பிறந்திருக்கிறார், கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பெத்லகேமில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லுகிறத பார்க்குறோம். இது எதற்கான அடையாளம்? இந்த கிறிஸ்துவின் பிறப்பு பல விஷயங்களுக்கு, பல்வேறு அநேகமான விஷயங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. முதலாவதாக தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கான அடையாளம். தேவன் மனுஷனுக்கென்று, அவனுடைய மீட்புக்கென்று உண்டாக்கின திட்டம் நிறைவேறுதலின் அடையாளம். தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதற்கான அடையாளம். இன்னும் பலவித காரியங்களை சொல்லலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலையும், எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை ரட்சிக்க ஒரு இரட்சகர் பிறந்தார் என்பதற்கான ஒரு அடையாளம் என்று சொல்லலாம். இந்த அடையாளம் சரித்திரத்தையே இரண்டாக பிரித்த ஒரு அடையாளம். சரித்திரபூர்வமாகவும் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதும், மரித்தார், உயிர் தெழுந்தார் என்பது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிதான ஒரு அடையாளத்தை லூக்காவில் நாம் பார்க்குறோம். அடுத்ததாக மத்தேயு 12:39, Matthew 12:39, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இத்தனை அடையாளங்களை பார்த்தோம். அவைகள் எல்லாவற்றிலையும் தேவன் மனுஷனுக்கு போய் அடையாளங்களை கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, இயேசுவின் இடத்துல அடையாளத்தை கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார், இவர்களுக்கு அடையாளத்தை நான் கொடுக்க போகிறதில்லை. யோனா தீர்க்கதரிசியின் ஒரே ஒரு அடையாளம் தான். அதாவது யோனா எப்படி இரவும் பகலும் 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தாரோ, அதே போல் மனுஷகுமாரனும் 3 நாள் இரவும் பகலும் பூமியின் வயிற்றில் இருப்பார் அப்படிங்கிற ஒரே அடையாளத்தை மட்டும்தான் கொடுப்பேன்னு சொன்னார். ஏன் தேவன், ஏன் கிறிஸ்து வந்து அடையாளங்களை கொடுக்கலை? முதற்கு முன்னாடி அத்தனை அடையாளங்களை தந்தவர் ஏன் இப்பொழுது அடையாளத்தை தர மறுக்கிறார் என்று கொஞ்சம் யோசிப்போம். இத்தனை அடையாளங்கள், இத்தனை தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே ஆதியாகமத்தில் தொடங்கி சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே, அடையாளங்கள் எல்லாமே அந்த ஜனங்களுக்கு எல்லாமே தெரியும். அதெல்லாம் அவருடைய வேதத்தில் இருக்கிற காரியங்கள். ஆனாலும் அவைகள் எல்லாம் எதை குறித்து சொன்னதுன்னா, இயேசுவின் பிறப்பை குறித்து. ஆனால் அத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அந்த தீர்க்க தரிசனங்கள், அந்த வேத புஸ்தகங்களெல்லாம் படித்தோம், அதெல்லாம் அறிந்திருந்தோம், கிறிஸ்து உண்மையில் வந்தபோது அவங்க அவரை நம்பவும் இல்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவர் தன்னுடையதில் வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லி வசனத்தை நம்ம பார்க்குறோம். ஏசாயால் இருக்குது, நியூ டெஸ்டமெண்ட்லேயும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இயேசுடைய ஒருவேளை அவர் என்ன நினைச்சிருக்கணும்னா, இத்தனை அடையாளங்கள் தீர்க்க தரிசனங்கள் எதையும் நம்பாத நீங்கள் இப்போ நான் புதுசாக ஒரு அடையாளத்தை கொடுத்தா மட்டும் எங்கேருந்து நம்ப போகிறீங்க அப்படியே அவர் சொல்கிறத கூட நம்ம பார்க்குறோம். அவருடைய பிறப்பிலும் சரி, அவருடைய அவர் சொன்ன அநேக காரியங்கள், செய்த காரியங்கள் எல்லாவற்றிலேயும் தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல் இருந்தது. ஆனால் அவங்க அதை புரிஞ்சிக்க தவறிட்டாங்க. ஆகையினால இயேசு என்ன சொல்கிறார், இன்னும் ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு கொடுத்தா கூட நீங்கள் நம்ப போகிறதில்ல. அதனால் எதற்கு நான் இனிமேல் உங்களுக்கு அடையாளத்தை கொடுக்கணும்? மட்டுமல்ல, ஆதியாகம டைமில் வந்து எல்லாரோடையும் தேவன் பேச மாட்டார் இல்லையா. ஒரு சிலர் அவர் தெரிந்து கொண்ட ஒரு சிலரின் மூலமாக தான், தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள் அல்லது யாரோ ஒருவர் மூலமாக ஆண்டவர் பேசுவார். ஆகையினால் அவர்களுக்கு அடையாளங்கள்
தேவைப்பட்டது. ஆனால் இன்றோ அடையாளங்கள் தேவைப்படவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் நம் எல்லாரோடும் பேசுகிறார். நம்ம அந்த தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் யாரை குறித்து சொன்னதோ அவரே வந்துவிட்ட பிறகு இன்னுமே எதற்கு அடையாளம்? ஆகையினால்தான் இயேசு அடையாளங்களை அதற்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கல. நாம் இன்றைக்கி அவரோடு கூட ஒரு நெருங்கின உறவில் இருக்க முடியும். அவரோடு கூட நாமே பேச முடியும். நமக்கே அவர் நம்மிடமே எல்லா காரியங்களையும் சொல்ல முடியும். ஆகையினால் அடையாளங்கள் தேவையாக இருக்கவில்லை. இன்றைக்கு அநேகர் தேவனிடத்தில் அடையாளங்களை அற்புதங்களை தேடுகிறது நம்ம பார்க்குறோம். அநேக அடையாளங்கள் அற்புதங்களை கிறிஸ்துவானவர் செய்தார். அது பழைய ஏற்பாட்டிலையும் அநேக அடையாளங்கள் அற்புதங்கள் நடந்தன. ஆனால் இப்போது அவர் செய்ய மாட்டார்னு நான் சொல்லலை. ஒருவேளை ஆண்டவர் அவருடைய சித்தமான காலத்தில் சித்தமான சூழ்நிலைகளில் அடையாளங்களை அற்புதங்களை செய்யலாம். ஆனால் அதற்காக மட்டும் அவரை நான் தேடுவேன், அல்லது அடையாளங்கள் இருந்தால்தான் நான் அவரை நம்புவேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நம்ம அந்த இயேசுவின் காலத்தில் இருந்த பரிசேயர் சதுசேயருக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா அவங்களும் அத்தனை அடையாளங்களை பார்த்த பிறகும் இன்னும் அடையாளத்தை கேட்டாங்க. நாமும் இத்தனை அடையாளங்களை வேதத்தில் பார்த்தோம், படித்தோம், சரித்திரபூர்வமாக இயேசு வந்ததையும் அறிந்திருக்கிறோம். இன்னும் நமக்கு அடையாளங்கள் வேண்டுவது என்ன? Why do we need science anymore when there are so many signs? The Bible is full of signs and there's also historical proof of Jesus coming. Why do we need signs anymore? அடையாளங்கள் ஒருவேளை ஆண்டவர் கொடுத்தா அதை தெரிஞ்சுக்கிறதுல கேட்டுக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அடையாளங்களை மட்டும் நாம் தேடுவோமே ஆனால் தோமாவை போல இருப்போம். தோமா அந்த அடையாளத்தை பார்த்தா தான், அவருடைய கையில் ஆணி ஏறின அடையாளத்தை பார்த்தா தான், அந்த ஈட்டி குத்தின விழாவை நான் பார்த்தா தான் நான் நம்புவேன்னு சொல்கிறான் இல்லையா. அப்போ அதுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நாம் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அடையாளங்களுக்காக அல்ல, அவருடைய அன்புக்காக மட்டும் அவரை தேடுவோம், அவரை நேசிப்போம். அடையாளங்களை அற்புதங்களை தேடுகிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு அன்பு, சாதாரணமான ஒரு விசுவாசம். ஆனால் அவைகள் இல்லாமலும் கூட அவரை விசுவாசிப்பது தான் மேலான விசுவாசம் என்று நான் நினைக்கிறேன். ஆகையினால் அடையாளங்களை தேடுவதை இனி நாம் விட்டுவிட வேண்டும் நான் நினைக்கிறேன். கடைசியாக, பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். கிறிஸ்து வருவதற்கு இல்லையா, நம்முடைய ரட்சிப்புக்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். அப்போது அந்த திட்டத்தில் அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் அந்த திட்டத்தில் ஒரு பீஸ், அதாவது ஒரு ஜிக்ஸாவில் எப்படி நிறைய பீசஸ் இருக்குமோ அதே போல் அவங்கள எல்லாம் சேர்ந்து அந்த பழைய ஏற்பாட்டை கம்ப்ளீட் பண்ணதை பார்க்குறோம். அண்ட் இட் வாஸ் கம்ப்ளீட்டட் இன் தி கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட் இல்லையா. ஸோ அதே போல் இப்போது புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இந்த இயேசு வந்த நாளிலிருந்து இப்பொழுது கடைசி நாள் வரையிலும் முடிவு வரையிலும் ஒரு ஜிக்ஸா இருக்குது. அதில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு பீஸாக இருக்கும். நம்ம எல்லோரும் ஒவ்வொரு துண்டு. அந்த தேவனுடைய பெரிய திட்டத்தில் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு இடம் உண்டு. அந்த இடம் என்ன என்பதை நாம் கண்டுபிடிச்சு ஆண்டவருக்கு நாம் பிரயோஜனமாக இருக்கும். அந்த இடத்தில் நம்ம இருக்கும்போது தான் அவருடைய திட்டம் நிறைவேறும் சொல்லி நம்ம பார்க்குறோம். முதலாக இயேசுவை குறித்து வந்த தீர்க்க தரிசனம் ஜெனிசிஸில், அதாவது ஆதியாகமத்தில் வந்தது. எப்போது ஆண்டவர் சர்ப்பத்தை சபிக்கும் போது சொல்கிறாரு, நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார். இதுதான் இயேசுவை குறித்து வந்த முதல் தீர்க்க தரிசனம். ஆனால் அது நிறைவேறுவதற்கு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் சென்றது இல்லையா. அது சுவிசேஷம் மத்தேயு மார்க்கு லூக்கு யோவான் சுவிசேஷம் நம்ம பார்க்குறோம், இயேசு வந்தார் என்று சொல்லிட்டு அதற்கு நடுவில் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் சென்றது. அதே போல் இயேசு என்ன சொல்கிறார், கடைசி நாட்களில் இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்கிறார் சீஷர்களுக்கு. அப்படியானால் அது நிறைவேற எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகும் என்று நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. இயேசு சொல்கிற எனக்கே தெரியாது, பிதா ஒருவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆகையினால நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அடையாளங்களை இனி நாம் தேட வேண்டியதில்லை. அடையாளங்களை நாம் பார்க்கும்போது இவைகளெல்லாம் முடிவின் ஆரம்பம் என்று சொல்லி நாம் எப்படி ஆண்டவருக்கு பிரயோஜனப்பட முடியும்னு சொல்லி பார்க்கணும். அவ்வளோதான். முதலாவது தீர்க்க தரிசனம் ஸ்திரீன் வித்துக்கும் முன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இயேசுவின் வருகையை நிறைவேறினது. இப்போது இயேசுவின் இரண்டாவது வருகை நிறைவேறுவதற்கு மற்றும் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. முழு வேதத்தையும் இந்த ரெண்டு தீர்க்க தரிசனங்களில் அடக்கிவிடலாம். முதல் தீர்க்க தரிசனம் இயேசுவின் முதல் வருகையை பற்றினது. இரண்டாம் தீர்க்க தரிசனம் இயேசுவின் இரண்டாவது வருகையை பற்றினது. இந்த தீர்க்க தரிசனம் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும்.
அப்போ முடிவு எப்போ வரும்? சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட பின்பு தான் முடிவு வரும். ஆகையினால் நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த அடையாளங்களை பார்க்கும்போது, இந்த கடைசி நாட்களின் காரியங்களை பார்க்கும்போது அடையாளங்களை கூட நாம் தேட வேண்டாம். நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நம்மால் என்ன முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது முடிவு வரும். முடிவு வருவதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் செய்ய வேண்டியது நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். திருடன் வருகிறதை போல அவர் வருவார். அவர் எப்போ வருவார் நமக்கு தெரியாதனால நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ரெண்டு தான். ஒன்று, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். ரெண்டாவது, ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு காரியங்களை நாம் செய்தால் போதும். அடையாளங்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒருவேளை சிலர் நினைக்கலாம், கிறிஸ்து வருவார்னு சொல்லி 2000 வருஷம் ஆயிடுச்சு, எப்போ வரப்போகிறார்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் முதல் அவர் வருவார்னு சொன்னது நிறைவேறுவதற்கு 1000000 வருஷங்கள் ஆகுமே. ஆனால் இரண்டாவது முறை அவர் வருவார் என்று சொல்வது நிறைவேற எத்தனை வருஷங்களானாலும் ஆகலாம். அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் செய்ய வேண்டியவைகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். கிறிஸ்துவின் அடையாளம் கடைசியாக இயேசு சொல்லுகிறார், மனுஷகுமாரன் மேகத்தில் வருவார். அப்பொழுது அவருடைய அடையாளத்தை கண்டு பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் புலம்புவார்கள். அந்த புலம்புகிற மக்களில் நாம் இருக்க மாட்டோம். ஏன்னா நாம் அடையாளங்களே அல்ல, ஆண்டவருடைய அன்பை நிமித்தம் அவரிடத்தில் வந்து அவருக்காக ஊழியம் செய்து அவருக்காக ஜீவிக்கிற வாழ்க்கையை நாம் வாழ்வோமே. ஆனால் அந்த கடைசி நாளில் வருகிற அந்த அடையாளத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட அநேக அடையாளங்கள் இருக்குது, அவைகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்து கொண்டிருப்போம். கிறிஸ்து வரும் நாளுக்கு என்று நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வோம். இந்த வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இப்பொழுதும் இதை குறித்து உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்க விரும்பினால் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் சுஜாதா செல்வின் என்ற என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் சென்று உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மட்டுமல்ல admin@iraisai.com என்ற இமெயிலிலும் எங்களுக்கு அனுப்பலாம். மீண்டும் உங்களை மற்றும் ஒரு வழி இதுவே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். பார சிலுவைதனை என்ற இந்த பாடல் கிறிஸ்துவின் கல்வாரி பாதையில் அவர் கூறின வார்த்தைகளை கொண்டு எழுதப்பட்ட ஒரு பாடல். வாயா டோலரோசா, அதாவது கல்வாரி பாதை, அதில் நடந்த காரியங்கள் வைத்து எழுதப்பட்ட ஒரு நெஞ்சை உருக்குகிற ஒரு பாடல். இந்த லெந்து காலத்தில் இந்த பாடலை கேட்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது நெஞ்சமே என்ற என்னுடைய இசை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. சிலுவைதனே சும